ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. வந்திருக்கிற எல்லாருக்குமே முதல்ல வந்து வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு உங்களை எல்லாம் சந்திச்சு. இன்ஸ்டாகிராமுக்கு வந்து ரொம்ப காலம் ஆகிவிட்டது. ஸோ விஷயத்துக்கு நேராக வரேன். இப்போ மெயினாக வந்ததுக்கான ரீசன் வந்து மூணாம் தேதி வந்து, அதாவது இந்த செப்டம்பர் மூணாம் தேதி கீர்த்தி அப்படின்றவங்க வந்து 20 இயர்ஸ் ஆகுது இந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு வந்து பைக்கில் போகும்போது சென்னையில் ஒரு பிபிஓவில் ஒர்க் பண்ணுறாங்க. பைக்கில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகி பிரெயின் டெத் ஆகிட்டாங்க. பிரெயின் டெத் ஆனோடனே அவங்களுடைய ஃபேமிலியோட ஒப்புதலாக அந்த பொண்ணுடைய பயங்கர ஆசை வந்து, ஒரு வேளை நான் இறந்தால் வந்து என்னுடைய உடல் உறுப்புகளை நீங்கள் தானம் பண்ணணும், ஆர்கன் டொனேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஆர்கன் டொனேட் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ரொம்ப 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 பெரிய விஷயம். ஏன் ஏன் சொல்கிறேன்னா, அந்த டாக்டர் பேசும்போது தான் நமக்கு அந்த விஷயமே தெரியுது, இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 7 பேருக்கு அவங்களுடைய உடல் உறுப்புகளை தானமாக பண்ணியிருக்காங்க. அவங்க எவ்வளோ ஒரு ப்ரெஷரில் இருந்திருப்பாங்க, அவங்க ஃபேமிலி எல்லாருமே அவ்வளோ ஒரு ப்ரெஷர்லேயும் ஒரு 7 பேர்த்துக்கு அவங்களுடைய ஆர்கனை டொனேட் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு மகத்தான செயல் அது. அதை நியூஸில் பார்க்கும்போதும் அது கேட்கும்போதும் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. நம் அந்த ப்ரெஷரில் யாராக இருந்தாலுமே அப்படி ஒரு விஷயத்தை பண்ண முடியாது. அப்படி பண்ண கீர்த்தியுடைய ஃபேமிலியோடைய சைடு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது கேட்கும்போது. விச் மீன்ஸ் வந்து அவங்க ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்த ஒரு பின்னணி. மொத்தம் 4 பசங்க, 4 பசங்களில் கீர்த்தி தான் வந்து மூத்த பொண்ணு, முத பொண்ணு. ஸோ ஃபஸ்ட்டு கிராஜுவேட் படித்து அவங்க போய் தான் அந்த ஃபேமிலியை ரன் பண்ணுற லெவலில் இருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. இன்றைக்கி இல்லை, மற்ற 3 பசங்களுமே படிக்கிற பசங்க, எல்லாம் சின்ன சின்ன பசங்க. ஸோ இப்போ தான் ஒருத்தன் காலேஜ் போகிறாங்க, 2 பேர் வந்து ஸ்கூல்ஸ் அப்படி இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய எஜுகேஷனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த இனிஷியேட்டிவ். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு ஒரு சிறு தொகையை நான் கொடுத்துருக்குறேன். அது நான் சொல்கிறேன், அது கண்டிப்பான முறையில் பத்தாது. நான் கொடுத்தேன்றதுக்காக இந்த வீடியோ கிடையாது. இது எல்லாருமே சேர்ந்து பண்ணும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதுவும் ஏன் அப்படின்னா, இந்த வீடியோ வந்து ஏன் வந்து மெயினாக நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலாமே, இவங்களுக்கு மெயினாக ஹெல்ப் பண்ணணும்னு தோன்றதுக்கான விஷயத்த சொல்கிறேன். ஒரு ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுன்றது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு ஃபேமிலியில் முதல்ல படித்து அவங்க தான் வந்து அந்த ஃபேமிலியவே, அந்த ஃபேமிலின்னு கிடையாது, அந்த சொசைட்டியவே அவங்க கூட இருக்க எல்லாத்தையுமே கூட்டு போகிற ஒரு ஒரு பெரிய ஹோல்டு இருக்கும் இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு எப்போதுமே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு நம்ம கூட இல்லை. ஸோ அதுக்காக ஒன்று. ரெண்டாவது அந்த அதை இப்போ சொல்ல மறந்துட்டேன். அவங்க வந்து ஆர்கன் டொனேட் பண்ணும்போது அந்த டாக்டர் சொன்னாங்க, எனக்கு பெரிய சர்ப்ரைசிங்காக இருந்தது. இந்தியாவிலே அந்த உலகத்துலேயே வந்து ஆர்கன் டொனேட் பண்ணுறது வந்து மிக மிக குறைவான நாடு அப்படின்னா வந்து இந்தியாவா. அதில் அதிகமாக டொனேட் பண்ணுறது வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாங்க. அதில் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் கீர்த்தி வந்து 2வதா அவர் 300 டாக்டர்ஸ் சேர்ந்து, மேபி நான் கரெக்டாக கூட சொல்லாமல் கூட இருக்கலாம், அதனால் நான் கிளியராக சொல்கிறேன். அவங்க ஆர்கன் டொனேட் பண்ணதை வந்து அங்கே இருக்க எல்லா டாக்டர்ஸுமே 4th அன்னைக்கு எல்லா டாக்டர்ஸ் அங்கே இருக்க எல்லா அந்த ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஒரு ஹானர் வாக் கொடுத்தாங்க. அது வந்து ரொம்ப பெரிய விஷயம், நமக்குமே அது பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. கீர்த்தி, உங்கள் ஃபேமிலிக்காக நாங்கள் எல்லோரும் இருக்கோன்றதை நம்ம நிரூபிக்கிறதுக்கான ஒரு டைம் நினச்சிப்போம். அவங்களோட பசங்களுக்கு, அவங்களோட எஜுகேஷனுக்கு இது போய் ஷுவராக சேரணும். நான் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராமில் அந்த போஸ்ட்டாகவும் போட்டிருக்கேன், இதாகவும் ஸ்டோரியாகவும் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் உங்களால் ஆன உதவியை சின்ன கான்ட்ரிபியூஷனாக இருந்தாலும் நீங்கள் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன், முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு வீடியோவும் போடணும்னு நினச்சிருக்கேன். ஸோ இந்த ஒரு இந்த லைவ் முடிஞ்ச உடனே ஒரு வீடியோவும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் கூட வீடியோவை அட்லீஸ்ட் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். ஏன்னா உண்மையாலுமே இது 3 பேருடைய படிப்புக்கு, அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்களால் இயன்ற உதவியை நான் பண்ணுங்கள். கீர்த்தியுடைய ஃபேமிலிக்கு அது பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் நான் சொல்ல வந்தது. மெயினாக வந்து லைவுக்கான வந்து ரீசன் வந்து அதுதான். ஆக்சுவலாக நான் போஸ்ட் பண்ணும்போதே
அந்த ரிசீவ் பண்ணுற இடத்துலேருந்தே எனக்கு நிறைய பேர் அவங்க அக்னாலேஜ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ அனுப்பிச்சிங்களோ அதுக்கான அக்னாலேஜ்மெண்ட் அவங்களா கொடுப்பாங்க. ஸோ மொத்தமாக வந்ததுக்கப்புறம் அந்த அமௌண்ட் என்ன அப்படின்னு கலெக்ட் பண்ணி நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு போட்டுட்டு நான் அவங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் யா மொத்தமாக எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு. கண்டிப்பாக அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு இதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோவும் நான் ஷேர் பண்ணுறேன். வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் போஸ்ட் போட்ட உடனே ஒரு 10 பேர் கிட்டத்தட்ட அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சி வருதே. அப்புறம் வேறு என்ன சொல்லணும்? டிவிடி ப்ரோ, ஜிம் எப்போ வர போகிறீங்களா? கை கரெக்டாக வந்தானே வர ப்ரோ. மோஸ்ட் ஆஃப் த ஆர்டர்ஸ் கம் லைஃப் ஆர் த பர்சனல் ஃபேம். ஐயா நன்றிங்க, நான் அதுக்காகலாம் பண்ணலை. நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், அது பப்ளிசிட்டியெல்லாம் கிடையாது. தயவு செஞ்சு தவறு எடுத்துக்காதீங்க. மற்றவங்கலாம் இல்லை, எனக்கு வந்து இது ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு இந்த காரியம் வந்து. இது அஃபீஷியலான ஒரு விஷயம், அதனால் நம்ம பண்ணுறோம். இது ஓராளால் பண்ணவே முடியாது, என்னால் பண்ண முடியாது. ஓப்பனாக சொல்கிறேன், என்னால் பண்ண முடியாது. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. இது முன்னாடியே இனிஷியேட் எடுத்துருக்கணும், சாரி லேட்டாக எடுக்க வேண்டிய காலகட்டாயம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு வீடியோ போடுறேன், அந்த போஸ்ட்டும் நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சின்ன கான்ட்ரிபியூஷன் கூட உங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். கீர்த்தியன் ஃபேமிலி உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக நாங்கள் இருப்போம். அதை தாண்டி எங்களுக்கு வேறு எதுவும் சொல்ல தெரில, வேறு எதாவது என்ன நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து, இந்த லைவ், இந்த வீடியோ, இது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க இந்த கீர்த்தியுடைய ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வீடியோ தான். ஸோ உங்களால் இயன்ற உதவியை நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அதில் இருக்குது, அதில் பண்ணுங்கள். என்ன டைமாக இருந்தாலும் இந்த நீங்கள் இந்த இன்ஸ்டாவில் இருப்பேன், அதனால் நீங்கள் ஏதாவது டவுட்னா எனக்கு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா நான் அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். யுவர் ஹேண்ட் எப்படி இருக்கேன்னா, ஐம் ஓகேடா, நல்லா இருக்கேன். ஓகே, இந்த பாருங்கள், ரைட்டு தான். உங்களால் ஆன உதவி கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச், முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுவோம், மாஸ் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச்டா, லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்.